ஏற்கனவே நான் சாப்பிட்ற சாப்பாட்டினால உங்களுடன் தூரத்து உறவு எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. நான் கேட்டுக்கிட்டிருந்ததுனால அந்த மணி வலைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். எங்களுக்கு பேர் அது போடுறது எப்படின்னு ஒரு மீனவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. பரவாயில்ல தம்பி, நல்லா போடுறீங்கன்னு சொன்னார். ஸோ நான் ஒரு மீனவரின் சீடன். எல்லோரும் பெயர் சொல்லப்படும் என்ற காரணத்திற்காக அல்ல, இதை செய்தே ஆக வேண்டும் என்று பதறி அடித்து கொண்டு இந்த பக்கம் நோக்கி ஓடி வந்தார்கள் கதா பயிலுக்கு. இந்த விழாவில் கூட மீனவர்கள் பெயர் மட்டும்தானே போட்டிருக்கு, எங்க பெயர் போடலையேன்னு விவசாயிகள் வருத்தப்பட்டதா கேள்விப்பட்டேன். நான் ஒன்றே ஒன்று சொல்லி கேட்டுக்கிறேன், ஏன்னா மதிய உணவுக்கு நான் சாப்பிடும் போது அதற்கான பதில் கிடைத்தது. மீன் மட்டும் தனியா சாப்பிட முடியாது, சோறு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கு. சோறு மட்டும் தனியா சாப்பிட முடியாது, மீன் வச்சு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ரெண்டும் கலந்ததுதான் நம் வாழ்வாதாரம். ஆக ஒருத்தரை கூப்பிட்டா இன்னொருத்தர் கூப்பிடலேன்னு அர்த்தம் ஆயிடாது. இது நமக்கான விழா என்று நினைத்து கொண்டதால் தான் நாங்கள் எங்கிருந்தோ கஜா கோயில் பகுதி நோக்கி வந்தோம். உண்ட வீடு இது என்பதனால் இங்கே வந்தோம். இங்க வந்து பாக்குறேன் நான், இன்னும் மரம் எல்லாம் சாஞ்சபடி சாஞ்சு கிடக்கு. அதுவும் தனியார் அவங்கவங்க குறையை அவர்களாக செப்பனிட்டு கொண்டது தானே தவிர, கவர்மெண்ட் கட்டிடங்கள் எல்லாம் இன்னும் காக்கா கொத்தின மாதிரி அப்படியே பிச்சு தான் கிடக்கு. இங்க நான் வேட்டைக்கார நிரப்பெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பல பெரிய கட்டிடங்கள் குறை இல்லாமல் பெய்ந்து கிடக்கின்றன. கொஞ்சம் அது கூறப்பட்டிருந்தா என் மக்கள் எல்லாம் சின்ன சின்ன கூடுகளில் அடைந்து கொண்டிருந்த பொழுது அந்த இடத்துல தாராளமா சமைச்சு சாப்பிட்டு இருந்திருக்கலாம். அது ஏனோ அன்று பதவியில் இருப்பவர்களுக்கு தோன்றவில்லை என்பதுதான் ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் அந்த கட்டிடங்கள் செப்பனிடப்படாமல் அங்கே இருக்கு. அதுல ஒண்ணும் அரிசி கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அங்கேயாவது அமர்த்தி இருக்கலாம் என் மக்களை. நான் பெரிய அதிகாரி இல்லைங்க. இன்னும் சொல்ல போனா இந்த இன்னும் இரு கிராமத்தார் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். புஷ்பவனம் வாரமாதேவி அங்கிருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள். எனக்கு தெரியும் மீனவர்கள் மத்தியில் பேர் ஒற்றுமை இருக்கிறது என்று. நீங்கள் மட்டும் இத்தனை பேரும் ஓரிடத்தில் கூடியிருந்தால் இது அத்தனையும் ஓட்டாக கணக்கு எடுக்கப்பட்டிருக்கும். உங்கள் ஒற்றுமையின் காரணமாக நீங்க வெவ்வேறு இடத்துல செதறி இருக்கீங்க. நீங்க ஓட்டா அவர்கள் நினைக்கவில்லை. சாப்பாட்டு கேப்போ வந்து சேரதே அந்த உணவு பொருள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஒற்றுமையை நான் பாராட்டுகிறேன். இந்த கிராம பஞ்சாயத்து என்று நாங்கள் வலியுறுத்தும் விஷயம் எல்லாம் உங்களுக்கும் பொருந்தும். அந்த கிராம பஞ்சாயத்துக்களுக்கு உள்ள பலத்தை நீங்களும் உணர வேண்டும், உணர்ந்தவர்கள் உணர்த்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இங்க வர்ற வழியில இன்னமும் மரம் வெட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் மரம் சாய்ந்தபடி இன்னும் கிடக்கிறது என்று பார்த்தேன் என்பதை பார்த்தேன். மற்றபடி நான் கேள்விப்பட்டது அது உண்மையாக இருக்கக்கூடாது என்றும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கென்று வந்த நிவாரண பொருட்கள் எல்லாம் எங்கோ கிடங்குகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கேள்விப்பட்டேன். என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியுதுன்னு வருத்தத்துல நான் இருக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாம் தேங்கி கிடக்குதுங்கிறது அசிங்கமானது, ஆபத்தானது. அதை மாற்றும் ஒரு தருவாய் உங்களுக்கு வந்திருக்கிறது. இப்ப அதெல்லாம் மாத்தி திருத்தி எடுக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு. இப்ப உங்களுக்கு இப்போல இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு இப்ப இந்த 159 பெரிய மனசு பண்ணி ஏதோ பண்ணிட்டோன்றாங்க. எங்க மனசு இருக்கிற சைஸ்க்கு எங்களுக்கு வசதி இல்லை. ஏன்னா நாங்கெல்லாம் நியாயமா வரி கட்டி அந்த பணத்திலிருந்து எங்களுக்கு போக மிச்சம் இருக்கிறதுல உங்களுக்கு நாங்க கொடுக்கறது. இவை எல்லாமே அழகான வெள்ளை பள்ளம் மாதிரி வெள்ளை பணம். அதனாலதான் இவ்வளவு தாமதமானது. இங்கே வந்திருக்கும் இந்த வலைகள் கூட
அத்தனை வகைகளும் வந்து சேரவில்லை, வந்து கொண்டிருக்கின்றன, வரும் என்பதை நிஜமாக நேரில் சொல்லிவிட்டு போகத்தான் நான் வந்திருக்கிறேனே தவிர கொடுத்து விட்டேன் பாருங்கள் என்று மாறுதட்ட அல்ல. ஐயா கண்டிப்பா கொடுத்துடுறேன், ஏனென்றால் நாங்கள் கொடுப்பது ஏதோ தர்மம் என்றோ கொடை என்றோ நாங்கள் நினைக்கவில்லை, நாங்கள் பட்ட கடன் அதை தீர்க்க வந்திருக்கிறோம். அதாவது இங்க இந்த பகுதிக்கு நான் வந்தபோது, கஜா பகுதிக்கு நான் வந்தபோது, அங்கே நாங்கள் உணவளித்த போது நன்றி சொல்வதற்கும் முன்பாக அவர்கள் சொன்னது, இது இருக்கட்டும் ஐயா, அன்றாட சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு எங்களால் இருக்க முடியும், வாழ்வாதாரத்திற்கு வழி செய்யுங்கள் என்று அவர்கள் சொன்னது என் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது, இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இது செய்யக்கூடியது, உடனே செய்யக்கூடியது செய்தவன். இன்னும் பல வல்லுநர்களுடன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், என்ன செய்ய முடியும், அங்கே பாதிக்கப்பட்டு நடுவில் இருக்கிறார்களே அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதையும் பேசிக் கொண்டிருக்கிறேன். எப்படியாவது இந்த தேர்தலுக்குள் இங்கே வந்துவிட வேண்டும் என்ற கூட்டம் இல்லை, அதற்கும் முன்னாடி வந்தது. இது நாங்கள் உங்களை தேடி வந்தது தேர்தலுக்காக அல்ல, உங்கள் ஆறுதலுக்காக. இது மேடை பேச்சல்ல, உங்களுக்கு தெரியும், பதறி போய் இங்க ஓடி வந்ததுதான் உண்மையே தவிர இது பிரயோஜனப்படும் என்று நாங்கள் வரவில்லை. இப்பொழுதும் அதையே சொல்லிக் கொள்கிறேன், நான் போற வாட்டி வரும்போதும் சொன்னேன் மறுபடியும் வருவேன் என்று. அவன் சொல்றாங்க எப்ப வருவாங்களோன்னு நினைச்சிருக்கலாம் ஒரு சிலர், இது என் குடும்பம், வரேன்னு சொன்னா போயிட்டு வரேன்னு சொன்ன மாதிரிதான் அதைத்தான் நான் செய்திருக்கிறேன். இன்னும் நீங்கள் ஒவ்வொரு கிராமத்தில் இருப்பவர்களும் எங்களால் அவங்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள், எங்களால் இயன்றதை எல்லாம் செய்வோம், மறுபடியும் இந்த பக்கங்கள் எல்லாம் தெரிவதில் எனக்கு பேரானந்தம் இருக்கிறது. வெள்ளப்பள்ள பஞ்சாயத்தார் ராமசாமி அவர்கள், ஜெயா சுப்பிரமணியம் முன்னாள் ஊராட்சி தலைவர் அவர்கள், புஷ்பவனம் மீனவர் பஞ்சாயத்தைச் சேர்ந்த முனீஸ்வரன் காளியப்பன் அவர்கள், அப்புறம் எங்கள் அனாஸ் அவர்கள், இன்னும் பலர் இங்கே இருக்கிறார்கள் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் நன்றி. இங்கு மீண்டும் வர வைக்க வேண்டிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தாருங்கள், அது சந்தோஷமான ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். இங்கே வந்திருக்கிறவர்கள் இந்த ஊரில் இருப்பவர்கள் மட்டுமே அல்ல, கடலூரிலிருந்து வந்திருக்கிறார்கள், வெவ்வேறு ஊர்களில் இருந்து வந்திருக்கிறார்கள், சென்னையிலிருந்து வந்திருக்கிறார்கள், திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கிறார்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதற்கு இலக்கணம் இந்த மேடை. இந்த மேடையில் அமர்ந்திருப்போரும் அதை அவர்களை வரவேற்று உங்கள் குடும்பமாகவே ஏற்றுக்கொண்ட நீங்களும் அதற்கு உதாரணமாகிறீர்கள். வணக்கம் வெள்ளக்கொள்ளம் குடும்பத்தாருக்கு, அதாவது என் குடும்பத்தாருக்கு நன்றி. வெயிலில் காத்திருந்தீர்கள், காக்க வைத்ததற்காக மன்னிப்பு கோருகிறேன். போன முறை பார்த்தபோது இந்த படகுகள் எல்லாம் காட்டில் கடந்தது, தலைக்குப்புற காகித படகுகள் போல் அங்கே கிடந்தது. இப்பொழுது அவைகள் வரிசையாக நிறுத்தி வைப்பதை பார்ப்பதே மனதிற்கு நிம்மதியாக இருக்கிறது. இந்த வலைகள் உங்களுக்கு பிரயோஜனப்படும் என்று நம்புகிறேன், மேலும் வலைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த, உங்களுக்கு அனுமதி அளித்த உங்களுக்கு நன்றி.